திருநெல்வேலி மாவட்டம் அம்பை மற்றும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சுரண்டை பாவூர் சத்திரம் பகுதிகளில் பூக்கள் சாகுபடி அதிகம் நடக்கிறது. டிசம்பரில் பெய்த தொடர் கனமழையால் பூ உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு மற்ற மாவட்டங்களிலிருந்து பூக்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இன்று வரலாறு காணாத அளவுக்கு பூ விலை உயர்ந்தது. ஒரு கிலோ மல்லிகை 6000 ரூபாய்க்கு விற்பனையானது. பிச்சிப்பூ 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. கனகாம்பரம், ரோஜா, முல்லை உள்ளிட்ட பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்தது. தை மாதத்தின் முதல் முகூர்த்த நாள் நாளை வருகிறது. நாளை மறுநாள் பல கோயில்களில் குடமுழுக்கு விழா நடக்கிறது. ஏற்கனவே பூக்கள் தட்டுப்பாடு அதிகரித்திருக்கும் நிலையில் முகூர்த்தம் குடமுழுக்கு விழாக்கள் வருவதால் விலை கணிசமாக உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனா்.